ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புட்டு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்பா ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு அரை அரைக்கப்பு சம்பா ரைஸ் அதுக்கப்புறம் அரைக்கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இந்த சம்பா ரைஸ் வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் தே கொஞ்சமாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைக்கு எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணனும் தண்ணியை விட்டு சம்பா ரைஸை நல்லா ஒரு மூணு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு ஏர் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் இப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்படியே தான் ஃப்ரை பண்ணுறேன் இதை வந்து ஒரு கடாயில் போட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் முதல்ல இந்த ஈரம் எல்லாம் அப்சர்வ் ஆகும் நீங்கள் ஏர் ஏர் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு இது போ புரிஞ்சு கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து கரிஞ்சிடாமல் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் வந்து ஏர் ஈரம் எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம இதை முறிஞ்சு வர்றது குறையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இதை பாருங்கள் கொஞ்சமாக இதாகிட்டு இன்னும் இன்னும் நமக்கு முறிஞ்சு வர வேண்டிய தேவை இருக்குது அதனால் கொஞ்ச நேரம் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து பொட்டுற க எல்லாம் உடைகிறது மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கும் அந்த டைமில் தான் நமக்கு இது கரெக்டாக ஃப்ரையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் எதுக்கு நம்ம இப்படி ஃப்ரை பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு கிளியராக ஃபைன் பவுடராக பேஸ்ட் அரைக்க முடியும் அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நல்லாவே இதை ஃப்ரை பண்ணி பண்ணியாச்சு கருகிடக்கூடாது கருகிச்சுனா இந்த இதை ஃபுட்டு வந்து கசந்தது மாதிரி ஆகிரும் அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள் இதை வந்து இப்போ நான் அதே சூடு ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் விரித்து வைக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் பொட்டுக்கடலையை போடுறேன் பொட்டுக்கடலையும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும் ரொம்ப ஏன்னா டக்குன்னு இதாகிரும் க கறிஞ்சிரும் இதுவும் கறிஞ்சிராமல் லைட் ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கலர் ஆனாலே போதும் இதுவும் க கரிஞ்சிச்சின்னா கசந்துடும் அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூடாகடுறதுக்காக அந்த பிளேட்லேயே விரித்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் இது சூடானதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பே பவுடராக அரைச்சி எடுக்கிறோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் மதர் ஹார்லிக்ஸில் உள்ள ஒரு ஸ்கூப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து செர்லாக்கில் உள்ள ஒரு ஸ்கூப் எடுத்தாலும் பரவாயில்ல அதில் வந்து ஏன்னா அதுதான் கரெக்ட் அளவாக இருக்கும் நமக்கு இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் இதில் எடுக்கிறேன் நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் ஆறு ஒன்றரை ஸ்பூன் உங்கள் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே இது நிறைய இதாகிரும் ஏன்னா அரிசியானனால் அதுக்கப்புறம் நான் இது ஒன்றரை கப் இதுவும் ஒன்றரை கப் தண்ணி விட்றேன் கொஞ்சம் ஜா தண்ணி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல ஏன்னா வேகணும் வேகிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் த தண்ணி ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம் நல்ல இது கட் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஏன்னா ஃப்ளேம் ஆன் பண்ணாதீங்க ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டோன்னா அது கரிஞ்சிடற அதுக்கு வாய்ப்பு அப்படின்னா இது கலங்கிறாது அதனால தான் கல ஃபுல்லாக கலங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணுறோம் ஃப்ளேம் பண் ஆன் பண்ணி நல்ல ஃப இந்த ஒரு நல்ல இது பொ பொங்கி அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பொங்கி வந்தாச்சு பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம் கை எடுக்காமல் கி கிண்டி கிண்டி விடாட்டி என்னென்னா அடி பிடிச்சிரும் நத்தி க அடி பிடிச்சி மீன்ஸ் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும் அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல இது கொஞ்சம் தண்ணி தண்ணி பதத்துக்கு வரும் அது ரொம்ப கட்டியாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது மீடியமான பதத்துக்கு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் கட்டி ஏன்னா ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுக்க முடியாது ரொம்ப கட்டியாக எடுத்தோன்னா ஆறும்போது இன்னும் கட்டியாக கட்டியாயிடும் அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கும் டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு கொடுக்கலாம் இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப வெயிட் போடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இங்கே சாதா ரைஸ் கொடுக்குறதுக்கு இந்த ரைஸ் கொடுக்க து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்